ஒரு இயற்கையாகவே ஒரு பாராளுமன்றம் மக்கள் பிரச்சனையை விவாதிப்பதும் அதில் நல்ல தீர்வு காண்பதுமாக இருந்த ஒரு நாடாளுமன்றம். 52, 57, 67 நீங்கள் 75 மட்டுமே 77 மட்டுமே பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். ஒரு பிரதமர் பாராளுமன்றம் நடக்கிற பொழுது எல்லா நேரத்திலையும் அங்கே உட்கார வேண்டும் என்கிற அவசியம் நிச்சயமாக கிடையாது, அது யாரும் வற்புறுத்தவும் இல்லை. ஆனால் பிரதானமான விஷயங்களில் பிரதமருடைய கருத்தை அவை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, நாடே எதிர்பார்க்கிறது. ஒவ்வொருவரும் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்படுகிறது, தலையீட்டுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரோ பிரதமரோ ஆளுங்கட்சி தலைவரோ திடீரென்று பேசினால் அவர்களுக்கு அவகாசமே கிடையாது, அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட அவர்கள் பேச முடியும். இந்த பிரதமர் ஒரு சிறந்த பேச்சாளர், ஆனால் அது ஒரு வழி பாதையாகவே சென்று கொண்டிருக்கிறது. அவரை யாரும் குறுக்கிட்டு கேள்வி கேட்டால் அவருக்கு பேச வரமாக இருக்கிறார், பதிலளிக்க மிகவும் தயங்குகிறார் அல்லது அதை பூரணமாக ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். இது அவருக்கு சட்டமன்றத்திலே இருக்கிற பொழுதும் மாநில முதலமைச்சராக இருந்தபோதும் கூட அவர் சபைக்கு வருவது இல்லை என்று சொல்கிறார்கள். இந்தியாவிலேயே மிக குறைந்த சட்டமன்றம் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் குஜராத். கவர்னர் உரைக்கு கூட பல நேரங்களில் முதலமைச்சர் மோடி பதில் சொல்லவே மாட்டார். 125 கோடி மக்களுடைய பல முக்கியமான பிரச்சனைகள் விவாதிக்கிற பொழுது பிரதமருடைய தலையீடு ஜனநாயகத்துக்கு மேம்பாட்டாக இருக்கும், உதவி செய்யும். பதினாறாம் தேதி சபை கூடிய பொழுது மேலவையில் காலையிலிருந்து மாலை வரை எல்லாரும் விவாதித்தார்கள், எந்த விவாதத்திலும் குறைச்சலே கிடையாது. அடுத்த நாள் மீண்டும் நடக்க வேண்டும். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம், இந்த விவாதம் நடக்கச்சே பிரதமர் பதறி போய் ஓடி வந்து உட்காருவா கவனிப்பார் என்று நினைத்தோம், வரவே இல்லை. அடுத்த நாள் நாங்கள் சொன்னோம், ஏன் பிரதமர் வரமாட்டேங்கிறாரு, நாங்கள் பேசுவது என்ன என்பதை அவர் கேட்டால் தானே எங்களுக்கு பதில் சொல்ல முடியும், தொலைக்காட்சியில் நாட்டு மக்கள் முழுதும் கேட்குறாங்க, இதுக்கு பிரதமருடைய பதில் அவையில் என்ன என்பதை சொல்ல வேண்டுமா வேண்டாமா, இந்த ஒரு நியாயமான கேள்விக்கு ஆளுங்கட்சியிடமிருந்து பிரதமரிடமிருந்து பதிலே இல்லை. பிரதமர் தான் கல்கி பகவானைப் போல் இது எல்லாவற்றையும் கலியுகத்திலே அறிவிப்பு செய்கிறார். சில விவரங்களுக்கு பிரதமர் பதில் சொல்லிவிட்டது, மற்றதை நிதியமைச்சர் சொல்வார் என்று சொன்னால் கூட புரிந்து கொள்ள முடியும். வியாழக்கிழமை பிரதமருடைய நாள், அவருடைய கேள்விகள் வரக்கூடிய நாள், அந்த கேள்வியில் அவர் பதில் சொல்லணும். ஆனால் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது, ஜூனியர் இளைய அமைச்சர்கள் தான் அதுக்கு பதில் சொல்வார்கள். அவர் வந்தபொழுது இதை பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது சபாநாயகர் சேர்மன் அன்சாரி அனுமதித்து விட்டார். பிரதமர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போதே ஒரு 7 நிமிடம் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், அவரே ரிசர்வ் வங்கியினுடைய தலைவராக இருந்தவர், IMF-இல் வேலை பார்த்தவர், இந்திய நாட்டுடைய நிதியமைச்சராக இருந்தவர், பிரதமராக இருந்தவர், அவர் 7 நிமிடம் தன்னுடைய கருத்துக்களை வைக்கிறார். பிரதமர் உடனடியாக எழுந்து அவருடைய கருத்துக்களை மறுத்துப்பு சொல்லியிருந்தால் உண்மையிலேயே அனைவரும் வரவேற்றிருப்பார்கள். வர்த்தகம் பாதிக்கும், தொழில் பாதிக்கும், வளர்ச்சி பாதிக்கும், GDP குறைந்தது 2% குறையும் என்று அவர் சொன்னார். இன்னும் 22 பேருக்கு மேல் பேச வேண்டியிருக்கிறது, நான் உள்பட அடுத்த நாள் பேச வேண்டியிருக்கு. ஆனால் அவையை அவர்கள் நடத்த விடுவதில்லை. அவை எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை நடத்த விடவில்லை என்கிற குற்றச்சாட்டு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய இடங்களில் பொய்யானது. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி டு புட் ஹவுஸ் இன் ஆர்டர். இந்த விவசாயிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் தொலைகளையெல்லாம் பேச வேண்டும் என்கிற அஜெண்டா வருகிற பொழுது திடீர் என்று நடக்கிறது, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான கோதுமைகளுக்கு இனி வரி கிடையாது என்று சொன்னால் உள்நாட்டு கோதுமை உற்பத்தியாளர்கள் முழுவதும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது உள்பட நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆளுங்கட்சியே ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்.
நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்தால் அது தெரியும். அல்லது மேலவை தலைவர் அன்சாரி இறுதியாக பேசுகிற பொழுது சபையை முடித்து ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சபையை நடத்தவிடவில்லை என்று சொன்னாரே தவிர எதிர்க்கட்சி காரணம் என்று அவைத்தலைவரே சொல்லவில்லை. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். இதில் விந்தை என்னவென்று கேட்டால், பெரும்பான்மை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி எந்த விதியின்படி வாக்கெடுப்பு நடத்தினாலும் வெற்றி பெறுவதற்கான 2/3 மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சி விதிப்படி ஏன் நடக்க மறுக்கிறது? அப்போ விவாதத்தையும் கேட்க விரும்பவில்லை. விவாதத்துக்கு பிறகு இவர்கள் சொல்லக்கூடிய பதில்ல ஆளுங்கட்சி. எதிர்கட்சிக்காரங்க கூட அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும், இன்னும் மக்களுக்கு தெளிவு ஏற்படும். ஆனால் இது எதையுமே செய்யாமல் எந்த விதியையும் மதிக்காமல் பாராளுமன்றத்தினுடைய மக்களவையும் நடத்த விடவில்லை என்பதுதான் துயரமான விஷயம். இப்போ மக்கள் படக்கூடிய துன்பம் என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தொழில் கருப்பாக இருக்க வேண்டும், அது கிடைக்கக்கூடிய வருமானம் கருப்பாக இருக்க வேண்டும், அந்த வருமானம் வெளியே தெரியாமலேயே வெள்ளையாக மாறுவதற்கான வழிவகைகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அது சட்டத்துக்கும் கட்டுப்படாது, வரி விதிக்கும் கட்டுப்படாது, ஆனால் அது இந்தியாவினுடைய ஒரு மூலதனமாக கூட மாறிவிடும். இதுதான் கருப்பு. போதைப்பொருள்கள் வருகிறது, அந்த போதைப்பொருள்கள் இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்டு ஐரோப்பாவுக்கு செல்கிறது இலங்கை வழியாக. இதில் கிடைக்கக்கூடிய கருப்பு பணம் அத்தனையுமே வெளிநாட்டு வங்கிகளிலே வேறொருவர் பெயரில் போடப்பட்டு மொரீஷியஸ் தீவு வழியாக இந்தியாவுக்கு உண்மையான பணமாக மாறி வந்து அந்நிய செலாவணியையும் உதவி செய்கிறது, இந்திய முதலீட்டுக்கும் பயன். தங்கம் கடத்தி கொண்டு வருவது, அதை விற்பது, அதை பணமாக்குவது, அதை வெளிநாட்டுக்கு அனுப்புவது என்பதும் அதுதான். ஹவாலா முறையில் பணம் மாறுவது என்பதும் கருப்பு பணம். அதேபோல் 100 டன் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பொருளை 80 டன் என்று அண்டர் இன்வாய்ஸ் பண்ணி வெளிநாட்டிலே 100 டன்னை வியாபாரம் செய்து அந்த 20 டன்னை அங்கே ஒரு ஷெல் கம்பெனியிலே போட்டு அந்த கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவதோ அல்லது சுவிஸ் பேங்க்கில் போடுவது என்பதோ இதெல்லாம் தான் கருப்பு பணம். நம்முடைய பல சரக்கு கடைக்காரர், காய்கறி வியாபாரி, அது அலுவலகத்துக்கு போகக்கூடியவர், ஆட்டோ ரிக்ஷாக்காரர், டாக்ஸி ஓட்டுநர், இவர்கள் பயன்படுத்துவது எதுவுமே கருப்பு பணம் கிடையாது. அவர் கருப்பு பணத்தை உருவாக்குவதில்லை. 70% விவசாயி நாட்டை பாதுகாக்கிறானே தவிர அவர் நெல்லை உற்பத்தி செய்கிறான், தானியத்தை உற்பத்தி செய்கிறான், பழத்தை உற்பத்தி செய்கிறானே தவிர கருப்பு பணத்தை உற்பத்தி செய்வதே கிடையாது. டிஜிட்டல் முறையில் பணப்பரிமாற்றம் என்பது ஏதோ புதிய கண்டுபிடிப்பு போலவும், அது வந்துவிட்டால் எல்லார் கையிலும் கிரெடிட் கார்டு இருக்கும், டெபிட் கார்டு இருக்கும், செக் புக் இருக்கும், ஆகவே எல்லாமே வந்து வங்கி மூலமாக நடக்கிற காரணத்தினால் எந்த விதத்திலும் ஊழல் வராது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் இப்போ ஆளுங்கட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் கென்னிய நாட்டினுடைய நபர், அவரும் அவருடைய உறவினர்கள் எல்லாருமே குஜராத்திகள், கென்னியாவிலே இருக்கிறார்கள். 75% கென்னிய நாட்டினுடைய மக்களுக்கு டிஜிட்டல் முறையில்தான் பணப்பரிவர்த்தனை நடக்கிறது. ஆப்பிரிக்க நாடு, உலகத்திலேயே அதிகமான ஊழல் நாடும் கென்னியாதான் என்று IMF சொல்லியிருக்கிறது. டிஜிட்டல் என்பது ஊழலை ஒழிக்காது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறை ஊழலை உருவாக்குகிறது. இந்த அமைப்பு முறையை பற்றி ஒவ்வொரு மனிதனும் யோசிப்பதன் மூலமாகத்தான் ஊழலை ஒழிக்க முடியும். நீங்கள் கல்வியை கடைச்சரக்காக்குவீர்கள், சுகாதாரத்தை கடைச்சரக்காக்குவீர்கள், எந்த ஒரு பொருளுக்கும் விலை ஏறிக்கொண்டே இருக்கும், என் முன்னால் கொண்டு நுகர்வோர் பொருளை கொண்டு வந்து கொட்டுவீர்கள், தொலைக்காட்சியிலே விளம்பரம் பண்ணிக்கொண்டே இருப்பீர்கள், பட்டிக்காட்டுக்காரன் பட்டணத்து பார்த்த கதையாக ஜனங்கள் போக தயாராக இல்லை. ஊழலுக்கே அரசினுடைய கொள்கைகள் தான் காரணம் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்து.